Hi everyone, I'm Zee Tamil senior from Chennai Event Emcees and Chennai Event Entertainers. Yes, in the topic, this is the previous course description. I'm Thamizharasan, Karunakaran, Event Anchor, MC Trainer, MC Manager, and founder of Chennai Event Emcees and co-founder of Chennai Event Entertainers. So, in the topic, every day on Facebook Live, in the topic, is the photo book. This is a photo book, a photo. ஒரு போட்டோ பூத் என்றது என்ன ஒரு ஈவெண்ட்ல எந்த அளவுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். இட்ஸ் அகைன் கோயிங் டு பி வெரி கிறிஸ்ப் லைவ் டைரக்டா டாபிக் மட்டும் டச் பண்ணிட்டு. ஸோ ஒரு ஈவெண்ட் லெட் இட் பி அ ஃபேமிலி பார்ட்டியா ஒரு இட் பி அ கார்பரேட் ஈவெண்ட், அது பர்த்டே பார்ட்டியா இருக்கலாம், இல்ல சங்கீதா இருக்கலாம், இல்ல கார்பரேட் கெட் டுகெதர் இருக்கலாம், கார்பரேட் கான்ஃபரன்ஸா இருக்கலாம், ஃபேமிலி டேவா இருக்கலாம், இது மாதிரி ஈவெண்ட் இருக்கும்போது அபார்ட் ஃப்ரம் ஈவெண்ட் வி ஆஸ்க் டு கோ ஃபார் ஸ்டால் ஆக்டிவிட்டீஸ் லைக் கேரிகேச்சர், டாட்டூ, மெஹந்தி, இது மாதிரியான ஸ்டால் என்கேஜ்மெண்ட் பண்ண சொல்லும். அதுல ஒன் ஆஃப் தி ஸ்டால் என்கேஜ்மெண்ட்ஸ் வுட் பி தி போட்டோ பூத். இதை ஸ்டால்னு சொல்ல முடியாது, இது ரெண்டுத்துக்குமே காமனான திங்கா கூட வச்சுக்கலாம், மெயின் ஈவெண்ட் அண்ட் ஸ்டாலுக்கு இன்டர்மீடியட் மாதிரி வைக்கலாம். ஸோ போட்டோ பூத் என்ன அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேர் ஆர் த்ரீ டைப்ஸ் பேசிக்கலி. அதுக்கு முன்னாடி போட்டோ பூத்தோட அவுட் புட் இதை நான் காமிச்சு நான், திஸ் இஸ் தி ஹையர் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு கொலாஜ் ஃபார்மெட்ல வருது. பேசிக்கா என்னென்ன மாதிரியான இருக்கும், எதுக்காக இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, வர கெஸ்ட் வந்து நீங்க போட்டோ எடுத்து அவங்களுக்கு இதை வந்து நீங்க ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் மாதிரி கொடுக்கலாம். தட் இஸ் தி மெயின் ஃபோக்கஸ் ஆஃப் திஸ் போட்டோ புக் அப்படின்ட்டு சொல்லலாம். இதுல நிறைய டிசைன்ஸ், நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. பட் பேசிக்கலி யூ கேன் டேக் தி போட்டோஸ் ஆஃப் யுவர் கெஸ்ட் அண்ட் யூ கேன் கிவ் இட் டு தேம் ரைட் தென். அங்கேயே நீங்க வந்து எடுத்து உடனே பிரிண்ட் போட்டு கொடுக்க முடியும். அதுதான் போட்டோ புத்தோட ஸ்பெஷாலிட்டி. அதுல வித விதமான ப்ராப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சில இடத்துல வந்து நார்மலான போட்டோ மட்டும் எடுத்து கொடுக்கறது, சில இடத்துல போட்டோ எடுத்து இதை மாதிரி ஒரு ஃப்ரேம்ல போட்டு கொடுக்கறது. இது வந்து நார்மல் ஃப்ரேம் காம்ப்ளிமெண்ட்டா வருது. நீங்க இன்னும் கொஞ்சம் பே பண்ணீங்க அப்படின்னா எவ்ரி ஃப்ரேம் டிஃபர்ஸ், அக்ரிலிக்ல வரும், உடன் ஃப்ரேம் வரும், இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து டேபிள் ஸ்டாண்ட்ல டேபிள் வைக்கிற மாதிரி உங்களுக்கு ஃப்ரேம்ஸ் கிடைக்கும். அப்புறம் வித விதமான ப்ராப்ஸ், ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னெல்லாம்னா கூலர், விக், உங்களுக்கு அப்புறமா வந்து பிளக் ஆர்ட், நிறைய வந்து விஷ் போர்டு, ஃபேஸ்புக் லைக் சிம்பிள், இது மாதிரி வந்து வித விதமான ப்ராப்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு உங்க கெஸ்ட் கூப்பிட்டு வச்சு நீங்க போட்டோ எடுத்து அவங்களுக்கு அதை நீங்க அந்த பிரிண்டை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்போது தே வில் பி ரியலி ஹாப்பி. அண்ட் மோர் ஓவர் மெமரிஸ் ஆர் கிரியேட்டட், மெமரிஸ் ஆர் ஸ்டோர்டு ஆர் ட்ரெஷர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த வீட்டுக்கு அந்த போட்டோகிராஃப் எடுத்துட்டு போறாங்க, வீட்டில் வச்சுட்டு காலத்துக்கும் அந்த போட்டோ வச்சு வந்து பார்க்க போறாங்க. இட்ஸ் குயிட் ஹாவ் கிரேட் மெமரி. ஸோ இதுதான் பேசிக் ரீசன் ஃபார் ஹவிங் போட்டோ பூத் இன் யுவர் ஈவெண்ட். இதுல என்னென்ன டைப் இருக்குன்றது நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் திங் இருக்கிறதுல ஹையர் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நான் என்னென்ன போட்டோஸ் கொஞ்சம் காமிக்கிறேன். திஸ் ஒன் வி டுக் அட் சங்கீத், நாங்கள் கம்ப்ளீட் ஆர்கனைஸ் பண்ண சங்கீத். அண்ட் திஸ் அகெயின் இந்த சங்கீத், இந்த ரெண்டு போட்டோக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா வேற வேற ப்ராப்ஸ் போட்டு இருப்போம். And this was at our first event management, RIA, US NRI client, அவங்களுடைய குழந்தையோட பர்த்டே பார்ட்டியில் எடுத்தது. அண்ட் திஸ் ஒன் அட் கார்பரேட் செலிபிரிட்டிஸ், அதில் நாங்கள் கெஸ்டாக போயிருந்தோம், அங்கே எடுத்தது. ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய ஃபோட்டோஸ் இருக்கு. திஸ் இஸ் அகெயின் அட் ரியாஸ் பர்த்டே பார்ட்டி. அண்ட் நீங்கள் நீங்கள் பின்னாடி பார்க்குற திஸ் இஸ் ஆல்சோ சார்ட் ஆஃப் ஃபோட்டோ புக் செட். வேற இது தான் நான் சொன்னேன், உடன் ஃப்ரேமோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அ கார்பரேட் ஈவெண்ட், நாங்கள் இப்தான்ற கம்பெனி நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணிடுவோம். ஸோ போட்டோ எடுத்து போட்டோ போட்டு இங்கே ஒரு கேலண்டர், இட் வாஸ் இன் 2007. அவங்க வித் உடன் ஃப்ரேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அழகாக நீங்கள் வந்து ஸ்டாண்ட் மாதிரி வச்சிடலாம். ஸோ தீஸ் ஆர் த வேஸ் யூ கேன் ஹாவ் யுவர் ஃபோட்டோ பிரிண்ட் அவுட். இது எப்படி நீங்கள் பண்ணலாம்னா மூணு பேட்டர்ன் சொன்னேன், அதில் வந்து திஸ் ஒன் இஸ் தி ஹையஸ்ட் பேட்டர்ன் அப்படிங்கும் போது இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப், நாட் திஸ் ஒன், திஸ் ஒன். இதில் வந்து உங்களுக்கு நாலு ஃபோட்டோ வருது, ஒன் அண்ட் இங்கே ஒரு மூணு ஃபோட்டோ, இல்லை சில இடத்துல வந்து மொத்தமாக மூணு ஃபோட்டோ வரும், ரெண்டு ஃபோட்டோ ப்ளஸ் ஒன் வேறு வேறு காம்பினேஷனில். அண்ட் யூ ஹாவ் டிசைன்ஸ் சார், அது என்ன ஈவெண்ட்னு சொல்லிட்டு நீங்கள் என்னென்ன ஏதாவது கண்டென்ட் அங்கே போனா அதை நீங்கள் அந்த கண்டென்ட் போட்டுக்கலாம். ஸோ இதை மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இங்கே திஸ் இஸ் ரியாஸ் பர்த்டே பார்ட்டி. ஸோ செகண்ட் பர்த்டே பார்ட்டி ஆஃப் ரியாஸ், சில பேர் குழந்தையோட ஃபோட்டோ போட்டுக்க ஆசைப்படுவாங்க, சில பேர் குழந்தையோட ஃபோட்டோ இல்லாமல் போடுவாங்க. ஸோ இதில் எங்கள் வீட்டில் வச்சும்போது இட் ஆல்வேஸ் ரிமைன்ஸ் மீ, இது வந்து ரியாவோட பர்த்டேக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நம்மளோட ஃபோட்டோ வந்து ஒரு நல்ல மெமரியாக இருக்கும். ஸோ இது மாதிரி பேக்கேஜ் நீங்கள் போகும்போது எப்படி இருக்குன்னா, கம்ப்ளீட் செட்டப், ஆட்டோமேட்டிக் செட்டப் வரும். ஒரு ஃபோட்டோ பூத்து, ஒரு மிஷின் இருக்கும், அதுக்கு ஃப்ரண்ட்டில் நீங்கள் நிற்பீங்க. இந்த ப்ராப்ஸ்லாம் நீங்கள் போட்டுக்கிட்டு நீங்கள் பார்க்கும்போது ஸ்க்ரீனில் உங்களை நீங்கள் பார்க்கலாம். அதில் வந்து கவுண்டர் இருக்கும், டைம் வந்து சிலதில் வந்து 3-1 இருக்கும், சிலதில் வந்து 10 seconds to 1 second இருக்கும். ஸோ உங்களை நீங்களே பார்த்துக்கலாம், பார்க்கும்போது எப்படி இருக்கீங்கன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ப்ராப்ஸ் போட்டு. அண்ட் இது மாதிரி ஆட்டோமேட்டிக் செட்டப்பில் வந்து நாலு ஃபோட்டோ, மூணு இல்லை நாலு ஃபோட்டோ எடுப்பாங்க. ஸோ ஒரு கிளிக் ஆனதுக்கப்புறமா அகைன் யூ கெட் ஃபியூ செகண்ட்ஸ் டைம், நீங்கள் அடுத்த ப்ராப் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை மாதிரி அந்த மூணு நாலு செட்டப் நீங்கள் பண்ணதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ஃபைனலாக பார்க்கும்போது இது மாதிரி வந்து வேற ஒரு ப்ராப்ஸ் போட்டு ஃபோட்டோ எடுக்கும்போது இமீடியட்டாக அடுத்த ஒரு 15-30 seconds வந்து அது பிரிண்ட் ஆகிட்டு வந்துடும் உங்களுக்கு. இந்த போட்டோ தனியாக வரும், அப்புறமா இந்த ஃப்ரேம் வந்து தே ஃபிட் இட் அண்ட் கிவ் இட் டு யூ. ஸோ திஸ் இஸ் வாட் ஆட்டோமேட்டிக் ஃபோட்டோ பூத், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஃபோட்டோ பூத் அப்படின்னு சொல்லலாம். இல்லை இது வந்து யூஸ்வலாக என்னாங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 10,000, 20,000, 30,000 சொல்லி பேக்கேஜ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். பட் இட்ஸ் டெஃபினெட்லி 10,000 கம்மியாக கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் அப்படின்ட்டே சொல்லலாம். ஸோ எனக்கு இல்லை இந்த அளவுக்கு என்னால் எக்ஸ்பென்சிவாக பண்ண முடியாது, ஏன்னா நாங்கள் நிறைய பேருக்கு வந்து கிளைண்ட்டுக்கு சஜஸ்ட் பண்ணதில்
ஒன் அவுட் ஆஃப் 20-30 கிளைண்ட்ஸ் இதை ப்ரிஃபர் பண்றாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா பட்ஜெட் இஸ் லிட்டில் எக்ஸ்பென்சிவ், ஆனால் வந்து ஐ வுட் சே இட்ஸ் வொர்த் ஸ்பெண்டிங். ஏன்னா இது ஒரு ரிட்டர்ன் கிஃப்டாக போகும். நீங்க வந்து வர கெஸ்ட் கொடுக்குறீங்க போது மெமரிஸ் கிரியேட் பண்ணிங்க, ரிட்டர்ன் கிஃப்ட் பதில் இது நீங்க யூஸ் பண்ணலாம். அதையும் தாண்டி இல்லை எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு சொல்றவங்க நான் என்ன சஜெஸ்ட் பண்ணுவேன்னா, கோ ஃபார் எ சிங்கிள் ஃபோட்டோ. இது மாதிரி வந்து கம்ப்ளீட் பூத் செட்டப் போகாம வி கேன் யூஸ் எ ஃபோட்டோ ப்ராப்ஸ் அண்ட் யூ கேன் ஹாவ் எ ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுத்து தனியாக ஒரு பிரிண்டர் வச்சிருப்பாங்க, அதில் போட்டு சிங்கிள் ஃபோட்டோ வரும், கொலாஜ் வராது. டிசைன் வேணும்னா ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணிருப்பாங்க சிஸ்டம்ல. ஸோ பிரிண்ட் எடுக்கும்போது அந்த டிசைன் அலாங்கும் சிங்கிள் ஃபோட்டோ வரும், அது உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக வரும், இட்ஸ் லெஸ் தென் 10,000 வரும். இல்லை என்னால் அது கூட பண்ண முடியல அப்படின்னு சில பேர், ஏன்னா ஆல்வேஸ் ஃபேமிலி ஈவெண்ட் அப்படின்னு சொல்லும்போது பட்ஜெட் இஸ் ஆல்வேஸ் எ ப்ராப்ளம். அப்படி இருக்கவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு மெமரி நீங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா ஃபோட்டோ ப்ராப்ஸ் மட்டும் அங்கே நீங்கள் வச்சுக்கலாம். நான் சொன்ன அந்த ப்ராப்ஸ் எல்லாம் விக், கூலர், அதர் கிளாஸஸ், பிளக்கார்ட், இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் அங்கே வச்சிருக்கும் போது அவங்களே மொபைலில் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். நான் அந்த வீடியோ லிங்க் கூட அனுப்புகிறேன். நாங்கள் ஒரு ஈவெண்ட்டில், நாங்கள் மோஸ்ட் ஆஃப் தி ஈவெண்ட்ஸில் வந்து கிளைண்ட்டு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுப்போம். வி ட்ரை டு சஜஸ்ட் தெம் தி ஃபுல் செட்டப் ஃபோட்டோ பூத். இல்லை அவங்களால அது பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் வி வாண்டட் டு கிவ் மெமரி ஃபார் தி கிளைண்ட். அதில் வந்து வி ஹாவ் அவர் ஓன் செட் ஆஃப் ப்ராப்ஸ் அண்ட் எங்கள் கிளைண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற வெளியே யாராவது கேட்டாலும் ரெண்டு கொடுக்குறோம். அந்த வகையில் வி டேக் தோஸ் ப்ராப்ஸ் அண்ட் வி மேக் தெம் டேக் ஃபோட்டோஸ் அவங்களுக்கு ஒரு மெமரி கிரியேட் பண்ணுறதுக்கு. அந்த வீடியோ நான் உங்களுக்கு அனுப்புகிற ஒரு சங்கீத்தில் நாங்கள் பண்ணது. ஸோ தீஸ் ஆர் தி த்ரீ பேசிக் டைப்ஸ் ஆஃப் ஃபோட்டோ பூத் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் பார்த்து. இது தாண்டினும் நிறைய டைப்ஸும் இருக்கலாம். பேசிக்கலாக மூணு, ஒன்று ஜஸ்ட் ப்ராப்ஸ் மட்டும் வச்சுட்டு அவங்க மொபைல் எடுத்துக்கலாம், இல்லை அவங்க வச்சுருக்க ஃபோட்டோகிராஃபர் எடுத்துக்கலாம். செகண்ட், ப்ராப்ஸ் பிளஸ் ஒரு ஃபோட்டோகிராஃபர் அதுக்குன்னு நம்ம தனியாக வச்சுட்டு அவங்க ஃபோட்டோ எடுத்து சிங்கிள் பிக்காக வந்து பிரிண்ட் போடுறது. அந்த ஹையர் வெர்ஷன் செட்டப் கம்ப்ளீட்டாக நீங்கள் அங்கே இன்ஸ்டால் பண்ணிட்டு அலாங் வித் லைட்டிங் பேக்ராப் எல்லாம் வச்சு இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு கொலாஜ் ஃபார்மெட்டில் பிரிண்ட் எடுக்குது. மூணு ஃபோட்டோ, நாலு ஃபோட்டோ எடுத்து ஃபைனலாக வந்து கொலாஜ் ஃபார்மெட்டில் பிரிண்ட் எடுக்குது. திஸ் இஸ் ஹையர் வெர்ஷன். ஸோ நீங்கள் இந்த ஃபோட்டோ பூத்து வந்து அடுத்தது உங்கள் ஃபேமிலியில் வந்து ஈவெண்ட், ஃபேமிலியில் கார்பரேட் ஈவெண்ட் வந்தால் டெஃபினெட்லி ட்ரை யூசிங் தி ஃபோட்டோ பூத். அண்ட் யூட் பி ரியலி ஹாப்பி, மோர் தென் யூ யுவர் கெஸ்ட் குட் பி ஹாப்பி. வர கெஸ்ட்லாம் வந்து கண்டிப்பாக ரொம்ப ஒரு மெமரியோட ஒரு நல்ல விஷயங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா நீங்கள் என்ன தான் கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா சரி, அதை அவங்க யூஸ் பண்ணுறாங்க இல்லைன்னு செகண்டரி, பட் அவங்களுடைய புகைப்படத்தை நீங்கள் கொடுக்குறீங்க, அவங்களோட ஃபேஸை கொடுக்குறீங்க போது டெஃபினெட்லி நோ வின் வில் வேஸ்ட் இட். தே வில் டெஃபினெட்லி ஹாவ் இட் இந்த லிவிங் ரூம் ஆர் இந்த ஹால், எங்கே வேணாலும் வந்து சார் வந்து அழகு பார்ப்பாங்க. ஸோ இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ரிட்டர்ன் கிஃப்ட் ஐ கேன் சே. இப்போ ஓகே, யாரெல்லாம் அது பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு நிறைய பேர் இருக்காங்க சென்னையில் டீம். இப்போ நாங்களே ஒரு மூணு டீம் கூட அசோசியேட் ஆகிருக்கும். ஸோ தே டூ இட் வெரி ப்ரொஃபஷனலி. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியிலே இல்லை உங்கள் கார்பரேட்டில் இந்த மாதிரி ஃபோட்டோ பூத் வேணும் அப்படின்னா என்னையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச இவன் மேனேஜர் கேன் அப்ரோச் எல்லாம் இந்த ஃபோட்டோ பூத். இது மாதிரி இந்த மேபி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க, இல்லைன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை பேஸ் பண்ணி இந்த ரெக்யர்மெண்ட்டை நீங்கள் கேளுங்க. எனக்கு இதெல்லாம் இருக்கு, அதில் எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இஃப் வாண்ட் டு அப்ரோச் மீ கேன் காண்டாக்ட் மீ ஆன் 9003087198. டெஃபினெட்லி ஐ வில் பி ஹாப்பி டு ஹெல்ப் யூ. இதை பற்றி இருக்க டீடெயில்ஸ் அனுப்புற யார் யார் காண்டாக்ட் இருக்கானோ ஐ கேன் ஷேர் இட் வித் யூ. அண்ட் இதுக்குன்னு தனியாக இருக்காங்க இல்லை, ஆல்ரெடி எனக்கு ஃபோட்டோகிராஃபர்ஸ் தெரியும், என்னோட ஈவெண்ட்டுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி வச்சிருக்கு நீங்கள் சொன்னீங்கனாலும், மோஸ்ட் ஆஃப் தென் டோன்ட் டூ திஸ். ஏன்னா இது வந்து இது ஒரு தனி டொமைன் அப்படின்ட்டு சொல்லலாம். ப்ரொஃபஷனலாக எடுக்கிற ஈவெண்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இதில் வரமாட்டாங்க. ஏன்னா இல்லை நீங்கள் இந்த ப்ராப்ஸ் மெயின்டைன் பண்ணணும், அதுக்கான பேக்ரவுண்ட் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும், அது ஒரு அடிஷ்னல் பேர்டன் அது நார்மலாக எடுக்கிற ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு. ஸோ அவங்க இது பண்ண மாட்டாங்க. மேபி தே கேன் கிவ் யூ ரெஃபரன்ஸ். அவங்ககிட்ட நீங்கள் கேட்கலாம் இந்த மாதிரி எனக்கு ஃபோட்டோ புக் வேணும், ஃபோட்டோ ப்ராப்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தே கேன் கிவ் யூ ரெஃபரன்ஸ். பட் 90-99% ஆஃப் தி ப்ரொஃபஷனல் ஈவெண்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் தே வில் நாட் கவர் தி ஃபோட்டோ புக். அது கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் ஓகே அவங்களே பண்ணுவாங்கன்னு நீங்கள் கேளுங்க. உங்களுக்கும் ஃபேமிலி ஃபோட்டோகிராஃபர் தானே, கேன் ஆஸ் தென் ஆஸ் தம் டு சஜஸ்ட். அவங்க பண்ணனால சஜஸ்ட் பண்ண சொல்லணும். மேபி தே மே சஜஸ்ட் எ குவாலிட்டி ஒன். ஸோ இது வந்து ஃபோட்டோ பூத் யார் யார் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. அண்ட் ஐ திங்க் ஐ ஹேவ் ஒன் லாஸ்ட் பாயிண்ட். எஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங், டூஸ் அண்ட் டோன்ஸ் ஃபார் தி கிளைண்ட்ஸ். ஏன்னா இந்த ஃபோட்டோ ப்ராப்ஸ் மெயின்டைன் பண்ணுற வெண்டாஸ்க்கு வந்து இருக்கிற பெரிய சேலஞ்ச் என்ன, நிறைய ப்ராப்ஸ் வந்து காணாமல் போயிடும். ஏன்னா வர கெஸ்ட்டுங்களுக்கு வந்து சில நேரத்தில் என்னன்னா இது அவங்களுக்கா இல்லை ரிட்டர்ன் பண்ணமான்னு தெரியாது. விக் எடுத்து போட்டுப்பாங்க, போயிட்டு குழந்தைங்க எங்கே போட்டு அழகு பார்ப்பாங்க, இல்லை டிஜே ஃபோர் இருக்குன்னா விக்கு போட்டு டான்ஸ் ஆட போயிடுவாங்க, அங்கங்கே எடுத்துட்டு போயிடுவாங்க, ஃபைனலாக ரிட்டர்ன் பண்ண மறந்துடுவாங்க, இல்லைனா வந்து ரிட்டர்ன் பண்ணணும்னு தெரியாது. முக்கியமாக மோஸ்ட் ஆஃப் தி கிளைண்ட்ஸ் வந்து ஓகே நம்ம எடுத்துக்கலாம் போல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிள் ஸ்டால் இருக்கும், வலையில் வைக்கிறாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி இயர்ஸ்ல நீங்கள் வலையில் எடுத்துக்கலாம். அது மாதிரி வந்து இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் போல இருக்குன்னு நினச்சி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ நிறைய ப்ராப்ஸ் மிஸ் ஆகும். ஸோ ப்ளீஸ் கிளைண்ட் சைட் நீங்கள் இதை அரேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்துக்கங்க, ப்ராப்ஸ் மிஸ் ஆகும். நீங்கள் இல்லை ஒரு ஈவெண்ட்டுக்கு போறீங்க அப்படின்னா ஃபோட்டோ பூத்து ஒன்று இருக்குன்னா தோஸ் ப்ராப்ஸ் ஆர் நாட் மென்ட் டு பி டேக்கன். அது அங்கேயே நீங்கள் ஃபோட்டோ எடுத்து திரும்ப வைக்கிறதுக்கு அண்ட் ஃபோட்டோ ப்ராப்ஸ் மெயின்டைன் பண்ணுற வெண்டாஸ் ஏஸ் இது நீங்கள் பொறுப்பாக பார்த்துக்கணும். நாங்கள் எங்களுக்கு அந்த பெரிய சேலஞ்ச் இருக்குது. நாங்கள் ஏன்னா ஃபோட்டோ ப்ராப்ஸ் ரெண்ட் கொடுக்கும்போது வி ஆல்வேஸ் சென்ட் எ ப்ரொமோட்டர் அலாங் வித் ப்ராப்ஸ் அது தி கேன் மெயின்டைன் இட். ஸோ அந்த வகையில் வந்து த பிகஸ்ட் டோன்ட் ஃபார் தி கிளைண்ட்ஸ் ப்ளீஸ் டோன்ட் டேக் தி ப்ராப்ஸ் ரிட்டன் இட் பேக். தட்ஸ் இட் வித் ரிகார்ட் டு தி ஃபோட்டோ ப்ராப்ஸ். சிம்பிளாக வைண்ட் அப் பண்ணோம் அப்படின்னா மூணு விஷயம். ஃபோட்டோ பூத் அப்படின்றது இது மாதிரியான ஃபோட்டோஸ் உங்களோட ஈவெண்ட்ல நீங்கள் எடுத்து நீங்கள் மெமரியாக நீங்கள் வச்சுக்கலாம். These are some samples and most of our pictures are in our office. எங்க வீட்டில் நான் அவ்வளோ ஃபோட்டோஸ் வச்சுருக்கல, கொஞ்சம் வச்சிருக்கேன். அண்ட் மோஸ்ட் ஆஃப் அவர் பிக்சர்ஸ் ஆர் அவர் சிஇ ஆஃபீஸ். அங்கே மேபி அதை நான் ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறேன்.
எங்களோட ஆஃபீஸ் ரூம்ல இருக்கு. அண்ட் எஸ் த்ரீ டைப்ஸ் ஆஃப் போட்டோகிராஃப்ஸ், ஒன்னு கொலாஜ் ஃபார்மேட்ல நிறைய மூணு நாள் போட்டோ எடுத்துருக்கு, செகண்ட் கொலாஜ் இல்லாமல் சிங்கிள் பிரிண்ட் எடுக்கிறது, லாஸ்ட் இஸ் ஒன்லி ஹேவிங் த ப்ராப்ஸ். எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான பார்ட்டி தான் யூஸ் பண்ணலாம், ஃபேமிலி பார்ட்ல இருந்து கார்பரேட் இவெண்ட் வரைக்கும் க்ரௌட் நல்லா இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 50+ க்ரௌட் நீங்க வைக்கிறது வந்து இட் பி காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ அது கம்மினா சம்டைம்ஸ் மேபி தட் நாட் பி காஸ்ட் எஃபெக்டிவ் ஃபார் யூ, ஏன்னா அதுக்கான இன்ஸ்டாலேஷன் எல்லாமே உங்களுக்கு இருக்கு. ஸோ டெஃபினெட்லி ப்ளீஸ் கெட் இன் டச் வித் யுவர் போட்டோகிராஃபர்ஸ் ஆர் தி ஒன் ஹூ இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் தி போட்டோ பூத், ஆர் யூ கேன் அப்ரோச் மீ ஆர் நந்தினி ஆன் அவர் மொபைல் நம்பர்ஸ் 9003087198 8610257395. That's it for now. Have a wonderful night. Good night. Bye-bye.